இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த டிவைன் லவ் மினிஸ்ட்ரி சார்பாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்மளை பாதுகாத்து நம்மளை போஷித்து வழி நடத்துகிறார் என்பதனுடைய சாட்சிகளாக இன்று நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆமே ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்திருப்பார் என்று நீங்கள் நினைத்திருப்பலானால் ஆண்டவர் மறக்கலை ஏனென்று சொன்னால் அந்த மறக்காத தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் ரொம்ப சோர்ந்து போய் விடாய்த்து போய் எதற்கு ஜபம் எதற்கு தேவாலயம் எதற்கு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பதிலானால் அதை மாற்றுங்கள் இன்று கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம் அந்த வார்த்தை நம்மளோடு இடைப்படும் அந்த வார்த்தை சொல்லுகிறதற்கு செவி சாய்ப்போம் அற்புதத்தின் நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருப்பதாக ஆமேன் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிறது எல்லாம் நமக்கு நடக்குமானால் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் அநேக நேரத்தில் நடக்கும் அநேக நேரத்தில் நாம் நினைப்போம் கடவுள் வந்து நம்ம முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாரா சிறு வயதிலெலாம் நாம் பார்த்துருப்போம் படங்களிலே இல்லைன்னா ஒரு சில காரியங்களிலே நாம் பார்ப்போம் ஒரு ஏஞ்சல் வந்து கேட்குது வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ உனக்காக நான் என்னத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குது உடனே நான் தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்கிடணும் அப்படின்னு ராஜா விரும்பினான் ஆனால் அவனுடைய பேராசை பெருநஷ்டமாய் முடிந்தது என்று பார்க்கணும் ஆனால் இன்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் ஒருபோதும் நான் இதோ கொடுக்கிறேன் இதை வைத்துக்கொள் இது உன் தேவைக்கு போதுமா அது எனக்கு தெரியாது நீ கேட்கிறதெல்லாம் கிடைக்காது நீ விரும்புகிறதெல்லாம் கிடைக்காது என்று சொல்லி நம்மளை புறக்கணிக்கிற தேவன் அல்ல அவர் என்ன செய்கிற தேவன் நாம் விரும்புகிறதை பார்த்து நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே ஒரு காணானிய ஸ்திரீ இயேசுவை அறியாத ஒரு மக்கள் தன்னுடைய மகள் கொடிய வேதனைடுகிற பிசாசினாலே கொடிய பிரச்சனை உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து உன் மகள் விடுதலை ஆக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ எவ்வளவு பெரிய கொடிய வேதனையோடு இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரிய இருந்தாலும் பரவாயில்லை யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஏசப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பான்னு கூப்பிடுறீங்களோ உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார் அந்த காணானிய ஸ்திரி ஒரு இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு அவளுக்கு அறிவு அந்த ஞானம் இல்லை அவளுக்கு என்ன தெரியுமோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால் இன்றும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படி ஒரு மனிதனிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லி நீங்கள் அழுவீர்களோ இல்லைன்னா உங்கள் குறைகளை இறக்கி வைப்பீர்களோ அதுபோல ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேல் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலை தருவார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அவரை கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் கொடிய வேதனை இன்று இன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்களா அந்த காணானிய ஸ்திரீ ஒன்றை செய்தார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார் நீங்கள் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வர வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவரை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்கள் வீட்டினரைக்குள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ எல்லாவற்றையும் சொல்லிட்டு எசப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஜபமாய் மாற எப்படி தொடங்கணும் தெரியல எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியல அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேனால லோயா அவரை கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி மனிதரை கூப்பிட்டு மனிதரிடத்தில் கிஞ்சி கெஞ்சி சொல்லி நம்முடைய வாழ்க்கை அவமானப்பட்டு கேவலப்பட்டு நாம் இருக்கிறோம் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் இனி நான் மனிதனிடம் அல்ல மனிதனை கூப்பிடுவதில்லை நான் தேவனை கூப்பிட போகிறேன் தாவிது என்கிறதான ஒரு ராஜா சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்பரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உதவி வரும் உங்களுக்கும் அந்த உதவியை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் ரெண்டாவதாக இங்கே அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணுகிறாள் இருபத்தி மூன்றாவது வசனம் அவளுக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே சீஷர்கள் சொல்கிறாங்க இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே பின்தொடர்கிறதான ஒரு வாழ்க்கை ஏதோ அற்புதம் நடப்பதற்காக அதிசயம் நடப்பதற்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது அந்த காரியம் நமக்கு நடக்கும் வரை இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான தெய்வம் என்று நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நான் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்த நாம் விரும்புகிற காரியம் அற்புதங்களை பெற வேண்டும் என்றால் நாம் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது ஏதோ வாயிய அளவிலே ஏதோ இருதயத்தின் அளவிலே நாம் ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்பதல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது உள்ளம் சம்பந்தப்பட்டது இது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை சம்பந்தப்பட்டது அவரை பின்தொடருங்கள் அவரே தேவன் என்று பின்தொடருங்கள் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் தேவனோடு இசைந்திருப்போம் தேவனை பின்பற்றுவோம் ஆலயத்திற்கு போவோம் கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்கு நீங்கள் போய் கர்த்தரை தொடருங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் சபைக்கு போகாதவர்களா இருப்பீங்களானால் உங்கள் வீடுகளில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் உட்காருங்கள் அது பின்தொடருவதற்கு அடையாளமாக இருக்கிறது இல்லை ஆலயத்திற்கு என்னால் போக முடியவில்லை வீடுகளிலே வேதத்தை வாசிக்க எப்படியாவது ஆண்டவரை பின்தொடர பிரயாசமிடுங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் கூப்பிடுகிறவராயிருங்கள் தேவனை கூப்பிடுகிறவளாயிருங்கள் முதலாவது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவளாயிருங்கள் இரண்டாவது அவரை பின் தொடர்கிறவளாயிருங்கள் மூன்றாவது காரியமாக சொல்லுகிறது இருபத்தைந்தாவது வசனம் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் இருபத்தி எட்டும் சேர்ந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் பிரதியுத்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது வேற வழியே இல்லை என்று அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான் வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவர்தான் கதி என்று அவர் பாதத்தில் விழுவீர்களானால் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து உங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிறதான நம்பிக்கையை பார்த்து நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு செய்வார் அவரை பணிந்து கொள்ளுவோம் போ டவுன் பிஃபோர் ஹிம் அவர் சமூகத்தில் விழுந்து விடுவோம் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இருங்க கர்த்தடைய வார்த்தை சொல்லுகிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள இருக்கிறேன் அதிசயங்களை செய்ய தேவனாயிருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இருங்க ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு நாம் கத்தருடைய வார்த்தையை கேட்டோம் என்ன கேட்டோம் அவர் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்று சொன்னார் நிச்சயம் உங்களுக்கும் அதை செய்வார் ஜபிக்கலாமா நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் எங்களை நேசிக்கிற தகப்பனே ஆண்டவரே இந்த செய்தியை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் விரும்புகிறபடி ஆக என்று அந்த ஸ்ரீக்கு சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிறபடினால்தோத்தரும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறபடி ஆக கடவதட்ட குப்பிடட்டும் கூப்பிடுகிற ஒவ்வொருவனுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் நீர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே தொடர்ந்துமை பின்பற்றட்டும் ஆண்டவரே தொடர்ந்து உமையே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்கட்டும் ஆண்டவரே அவரே கதி என்று அவருடைய நம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்கள் அவருடைய எழுப்புவீராக விசுவாசத்தை பார்ப்பீராக உதவியற்று இருக்கிறார்களே அவருடைய உதவியாக துணையாக நீர் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படி ஆஜபிக்கிறோம் இந்த காணானிய ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்று இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் அன்றவர் கிருபை சுழட்டும் எல்லாம் துதி கன மகிமே நாங்கள் மக்கே செலுத்துகிறோம் நாங்கள் ஏசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிரிதாவே ஆமேனா மேக் ஆட்பிளசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் இன்னொரு தருணத்திலே உங்களை நாம் சந்திப்போம் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபுக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமே ஆமே